Welcome to Chitra Murli's Kitchen. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். காலிஃப்ளவர்ல ஒரு ரைஸ் பண்ண போறோம். சோ அதுக்கு என்னென்ன வேணும்னு பாத்துருவோம். நான் வந்து குக்கர் வச்சு அதல வந்து எண்ணெய் விட்டுர்க்கேன். அது நல்லா காஞ்சிருதனால தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளிச்சுடுவோம். ரெண்டு பட்டை, அப்புறம் ஒரு சின்ன ஸ்டார் அனிஸ், ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை. அப்புறம் வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ்ல. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி வதங்கிடுது. இப்போ இஞ்சி பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை இஞ்சிக்கு இஞ்சி, ஒரு மூணு பல்லு பூண்டு. இதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை போக கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அப்புறம் நான் இது கூட வந்து நீங்கள் ஒரு பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா கீறி போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பஜ்ஜி மிளகா தான் சேர்க்க போகிறேன். பஜ்ஜி மிளகா எங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால நான் சேர்க்குறேன். அது வந்து அவசியம் இல்லை, ஆப்ஷனல் தான். இருந்ததுன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் பஜ்ஜி மிளகா. இது கூடவே வந்து கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துருவோம். வதங்கட்டும் பஜ்ஜி மிளகா ஒன்றே ஒன்று. அப்புறம் ஒரு வெங்காயம் சேர்த்தா ரெண்டு தக்காளி கரெக்டாக இருக்கும். அதே மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவோம். ஓரளவுக்கு ரைஸ்க்கு சேர்த்தே சேர்த்துடலாம். இப்போ வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பஜ்ஜி மிளகா சேர்த்துருக்கோம், அதில் பெருசாக காரம் இருக்காது. நீங்கள் இன்கேஸ் பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வர மிளகா பொடியை வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும். அடுத்தது நம்ம ஸ்பெஷல் தனியா மசாலா வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதுவும் ஒரு டீஸ்பூன். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இது கூட நம்ம வந்து புதினாவையும் சேர்த்துடலாம். நல்ல ஒரு கைப்பிடி புதினா. இது கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுது. இப்போ வந்து காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் சேர்ந்து ஒரு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து பாஸ்மதி அரிசி, நல்லா ஒரு கப்பு பாஸ்மதி அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் வடியை விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரிசியை சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்பு அரிசிக்கு வந்து கரெக்டாக ஒரு 1.5 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். நம்ம வந்து இதில் வந்து தக்காளி சேர்த்துருக்கிறதுனால 1.5 கப்பு கரெக்டாக இருக்கும். அப்படி தக்காளி சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் 2 கப்பு தண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 1.5 கப்பு தண்ணி விடுறேன். ஒரு கொதி வரட்டும். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து கொஞ்சமாக உப்பு தேவைப்படும், அதனால் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துருவோம். நாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம். ஒரு கொதி வந்துடுத்து. இப்போ குக்கரை மூடிடுவோம். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும், சிம்மில் வச்சு ஒரு விசிலும் விட்டுருங்க. கரெக்டாக சாதம் வந்து வெந்து ரெடியாக இருக்கும். ஸோ வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். 2 விசில் வந்து ப்ரெஷர்லாம் வந்து அடங்கிடுது. பாருங்கள் பாருங்கள் சாதம் நல்லா வெந்திருக்கு. இப்போ மேலாக வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்மளுடைய முளப்பூர்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படியே மூடி விட்டுருவோம். நம்மளுடைய காலிஃப்ளவர் ரைஸ் வந்து ரெடி. டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்பவே சௌகரியமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மேலாக கொத்தமல்லி போட்டுருவோம்.